இன்னைக்கு பாருங்க, ரொம்ப ஒரு சூப்பரான அருமையான ஒரு வீடியோ தான் எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், மொத்த முடியும் நல்லா கருமையாயிரும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிரீமி பதத்துக்கு இருக்குங்க, செம்மையாக இருக்குது. இப்போ இதை கையில் நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணாலும் இது வந்து போகாது. இங்கே பாருங்கள், நம்ம இதில் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்குது. இதை இப்போ அப்படியே நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தட்லையும் வந்து போகலை, அப்படியே இருக்கு. அதே மாதிரி கையிலையும் பாருங்க. நல்லா ஒரு பசை மாதிரி வந்து பிடிச்சிக்குது நல்லாவே. இது கிட்டத்தட்ட நீங்க அப்படியே லைட்டா போட்டு நீங்க சீப்பில் சீவிட்டு போயிட்டு வந்துட்டு கூட நீங்க மெதுவாக வந்து குளிச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கலர் வந்து நீங்க அப்படியே இருக்கும். நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கலர் ரொம்ப சேஃபாக உங்களுக்கு கருமையாகும். இப்போ இந்த கேட்டரி வந்து நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டேங்க, அதுவுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான பொருள்களை வச்சு இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்படியே வலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவுமே ஒரு க்ரீம் பதத்துக்கு செம்மையாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் தலையில் அப்படியே அப்ளை பண்ணுறப்ப தலையில் முடியில் பிடிச்சிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து முடியும் வளராத முடியும் நல்லா வளர வச்சு நிறைய முடியும் வராமல் பார்த்துக்குங்க. இதை நீங்கள் வாரத்தில் அதிகமாக வெள்ள முடி இருந்துச்சுன்னா வாரத்தில் ரெண்டு டைம் விடாமல் யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் 3 மாதத்தில் உங்கள் டோட்டல் முடி எவ்வளோ வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக மாறிடும். அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஹேர் டே எப்படி ரெடி பண்ணணும், என்ன பொருள் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது கையில் அப்ளை பண்ணுறீங்கிறீங்களா? கையில் நீங்கள் அப்ளை பண்ணுறதே இந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிக்குது அப்படின்னா நம்ம முடியில் எந்த அளவுக்கு பிடிக்கும். ரொம்பவுமே இங்கே பாருங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன பொருள் வச்சு நம்ம எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சூப்பரான பொருளை வச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டே வந்து ரெடி பண்ணுறேங்க. இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் தொடர்ந்து 4 வாரம் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நல்லா கரு கருன்னு உங்களுக்கு முடியும். அதே மாதிரி தலையில் வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நல்லா ரிலீவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான பொருள் பாதாம். இந்த பாதாம் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 10-11 பாதாம் எடுத்திருக்கேன். இதை வந்து இடிகளில் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இதை போட்டுட்டு லைட்டாக வந்து உடச்சிக்கோங்க. ஏன்னா அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைப்படாது. அதனால் இது என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி இல்லாமல் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து உடச்சி போட்டுக்கோங்க. இது கூடவே நல்லா கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கோங்க. இது காய வச்சு சேர்த்தாலும் ஓகே தான், பச்சையாக இருந்தாலும் தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே ஆவாரம்பூ எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன் நான். ஆவாரம்பூ வந்து செடியில் கிடைக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் நம்மளுக்கு இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்சு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையானப்போ இதை எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இது கூட சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா தண்ணீரை போட்டு அலசி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா தூள் பண்ணிட்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் ஒரு சுத்து சுற்றணும் அப்படின்னா நல்லா தூளாயிரும். நல்லா
நல்ல தூளாயிருச்சு. இந்த மாதிரி வந்து அந்த பாதாமும் நல்லா உடச்சி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சிரும். அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா அறப்படாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் இடிகளில் வச்சு இடித்து போட்டுது. இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆவாரம் பூவும் வந்து எல்லாம் சேர்த்துருக்கிறப்போ அந்த பாதாம் இருக்கு இல்லையா, அதோடய பிசு பிசுப்பு தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்குது. இப்போ இது கூட இன்னொரு முக்கியமான பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். இப்போ வாங்க ஹேர் டை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா இரும்பு கடாய் சூடாக வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து பாத்திரம் சூடாகிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பொருள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கருகிற பதத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கருஞ்சீரகம் நல்லா வெடிக்கிற பதம் வரும், அது வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட நெல்லிக்காய் பவுட்ரு, ஆம்லா பவுட்ரு அது வந்து 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெல்லிக்காய் பவுட்ரு கிடைக்கல அப்படின்னா நெல்லிக்காய் பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா அதை துருவிக்கோங்க. துருவி இதில் போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம், அதுவும் நல்லா ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுட்ராக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கருகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாதாம் ஆவாரம் பூ இதெல்லாம் வந்து நம்ம கூட சேர்த்துருக்கோம் இல்லையா, அது பிசு பிசுப்பு தன்மை தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து இருக்குது. தலையில் இந்த பூஞ்சை தொற்று அந்த மாதிரி ஏதாவது புழுவெட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாதாம் வந்து நல்லா ரெடி பண்ணி சூப்பராக முடிய வந்து நல்லா கருமையாக்கிறது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியும் ரொம்ப தூண்டுங்க. ரொம்பவுமே அருமையான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் அடிக்கடி பாதாம் எண்ணெயில் மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கனாவே உங்கள் முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கால்பில் வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்குறப்போ ரொம்பவுமே ஷைனிங்காக ரொம்ப சூப்பராக இருக்கும் முடி. அதனால தான் நம்ம பாதாம் வந்து இதில் அதிகமாக எடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சமாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாருங்கள் அப்போவுமே வந்து புகை வருது. எப்படி ஒரு 2 நிமிஷம் வந்து நம்மளுக்கு வறுக்க வேண்டியது வரும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்க இரும்பு கடாயில் வச்சிட்டிங்க அப்படின்னா சூடு வந்து நல்லா கிடைக்கும், சீக்கிரம் வறுபட்டுரும். அப்படி இல்லைன்னா சாதா பாத்திரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து வறுபட்டுருச்சு. லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம வறுத்துட்ருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து வறுபட்டுச்சுன்னா போதும், நம்மளுக்கு கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆகிற வரைக்கும் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நல்லா பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடலாம். கீழே இறக்கி வச்சு கொஞ்சமாக நம்ம கையில் சுடுற பதத்துக்கு வந்துச்சுன்னா ஓகே தான். இதை சும்மா நீங்கள் லைட்டாகவே கையில் தொட்டுட்டு வச்சிங்கனாவே கையில் வந்து கருப்பாயிரும். அந்தளவுக்கு இது ஹெவியான ஒரு ஹேர் டை பவுட்ரு தான் இது. இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம்.
இது நல்லா பசையாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா கருஞ்சீரகம் நல்ல பசையான ஒரு பொருள், பாதாமும் நல்ல ஒரு பசையாக இருக்கும். அதனால் இது வந்து என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து சளிச்சிருங்க. ஏன்னா நம்ம ஆவாரம்பூலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடு நம்ம நெல்லிக்காய் பவுடர் வந்து நார்மலாக நெல்லிக்காய் பவுடரை தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஊற வச்சு தேய்ச்சிங்கனாவே முடி வந்து நிறைய முடி வந்து கருமையாகும். அப்போ இதெல்லாம் நம்ம இதில் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்படியே நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைப்படாதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வெளியே வந்துடும். நல்லாவே அரைப்பட்டுருச்சுங்க. பார்த்தீங்கன்னா திப்பு திப்பாக இருக்கும்னு நினச்சேன், எதுவுமே இல்லை, நல்லா வறுபட்டுருச்சு. அதனால் எந்த ஒரு திப்பும் இல்லை, சூப்பராக வந்து ஆயிடுச்சு பாருங்கள். அரைக்க நம்ம சளிக்கவே தேவையில்லை. இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அப்படியே சளிச்சு கூட பார்த்துக்கோங்க. பவுடர் அதே மாதிரி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பொருள் சேர்த்த அளவுக்கு இந்த பவுடர் வந்து எல்லாமே நம்ம சேர்க்குறப்போ கம்மியாக வரும். ஹேர் டை பவுடர் வந்து நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா போட்ட அளவுக்கு நம்மளுக்கு பவுடரு ரொம்பவுமே நல்லா ஒரு 2-3 மாதத்துக்கு நம்ம தேவைப்படுற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போது இது எப்படி ஹேர் டையாக நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, தேவையான அளவு நீங்கள் பவுடர் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஆலோவரா ஜெல் இருந்துச்சு அப்படின்னா கற்றாழை ஜெல்லு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கடுகெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து தேங்கெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தேங்கெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் கடுகெண்ணெய் சேர்த்திங்கன்னா முடி இன்னுமே நல்லா கருமையாகும். அதனால் நான் வந்து கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்து தலைக்கு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா 2 ஸ்பூன் விட்டிங்க அப்படின்னா தலை நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு செம்மையாக வந்து ரெடி ஆயிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம நைஸ் பவுடரை வந்து அரைப்பட்டுருச்சு. நம்ம வறுக்கிறது கரெக்டாக நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா மை மாதிரி செம்மையாக இருக்கும். இது நீங்கள் 1 டீஸ்பூனே மொத்த முடிக்கும் வந்து உங்களால் ஹேர் டையை இது அப்ளை பண்ண முடியும். அந்தளவுக்கு இது வந்து நல்லா பிடிச்சிக்குங்க. இதை நல்லா தடவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. தலையை ஊற விட்டுட்டு சீவக்காத்தூள் போட்டு அலசுங்க. நிறையா பேர் கேட்குறீங்க, அக்கா ஷாம்பு போட்டால் இதாகுமா சீவக்காய் தான் போடணுமா கேட்குறீங்க. என்னை இது பொறுத்தளவு கேட்டிங்கன்னா சீவக்காத்தூள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்திங்க போட்டதே வந்து போயிட்டே இருக்குது, கலர் போயிருதுங்கிற கண்டிப்பாக போகுங்க. நீங்கள் போட போடத்தான் உங்கள் முடி வந்து கலர் மாறிட்டே வரும். ஒரே ட்ரிப்பில் போட்டுட்டு கழுவிட்டு எல்லாங்களுக்கு மொத்தமாக போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. இதை தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணுங்கள். இதை 1-3 மாதக்காலம் இந்த பொடியை வந்து நீங்கள் தேங்கெண்ணெயில் இந்த மாதிரி உங்கள் இது எந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தலைக்கு இதை வந்து பயன்படுத்த முடியுமோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்போ நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அக்கா மீசைக்கு தாடிக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இதை வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு டப்பாவில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக பாருங்கள், இப்போ மீசை ஒரு பக்கம் இதாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விரலில் எடுத்துகிட்டு டிக் பண்ணி விட்டு காய விட்டுட்டு அப்படியே நீங்கள் சீப்பு போட்டு சீவிட்டு போய்க்கலாம். இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட்டும் நல்ல சூப்பராக இருக்கும். ஒரு எரிச்சல் இருக்காது, எந்த ஒரு அலர்ஜியும் இல்லாமல் ஒரு செமையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே தான் இது. பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு அது ரெடி ஆகிருக்கு அப்படின்ட்டு. செம்மையாக ரெடி ஆகிருக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஹேர் டேயில் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டே வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது வந்து பாருங்கள் நல்ல இந்த மை வந்து போட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பிடிச்சிருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் இந்த அளவுக்கு வந்து ரொம்பவுமே கரு கருன்னு பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் தேங்காய்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், கடுகெண்ணெயிலையும் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னா கற்றாழை ஜெல்லில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கூட ஷாம்பு சோப்பு இல்லாமல் நார்மலாக நீங்கள் குடிச்சிக்கலாம். பயன்படுத்துறது உங்களோட இது தான், எப்படி வேணாலும் இதை பயன்படுத்தலாம். உங்களுக்கு எந்த சௌகரியமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக அந்த ஹேர் டை வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தேன். இந்த கலர் வந்து எப்படி மாறியிருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து நைட்டு கலந்து வச்சதும் காலையில் இந்த அளவுக்கு வந்து நல்லா கலர் மாறியிருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் டே வந்து எல்லாமே ஒரே மாதிரி தாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 மணி நேரம் கூட நீங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுருங்க. வச்சுருந்துட்டு நல்ல தண்ணியில் நார்மல் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லா ஒரு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள். தலை முடி எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணி போட்டுருக்கோன்ட்டு இந்த மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க.
ஒரு கவர் இருந்துச்சு கேரி பேக் மாதிரி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் அப்படியே பேக் பண்ணி விட்டுறலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க, வச்சுருந்துட்டு வந்து வாஷ் பண்ணுங்கள். முடி வந்து ரொம்ப சூப்பராக கலர் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.